வெல்கம் டு டிஎன்பிசி வெற்றி நிச்சயம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜென்ரல் டாபிக் தான். அதாவது என்னை பற்றி தான், நான் எப்படி பாஸ் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி தான். ஆக்சுவலாக வந்து என் பேர் பாபு ராஜேந்திரன். ஸோ ஆல்ரெடி ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் தெரியும், வெற்றி நிச்சயத்தில் வந்து நம்ம கண்டினியூஸாக வந்து வீடியோஸில் வந்து ஆக்சுவலாக வந்து 2019 பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் போட்டுருந்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஜாப் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் போடுறதில்ல. இப்போ ரீசெண்டாக வந்து எக்கனாமிக்ஸ் வீடியோ வந்து போட்டுட்ருக்கேன். மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியாது, புதுசாக இருக்கிறவங்களுக்கு தெரியாது, ஓல்டு ஸ்டூடெண்டாக இருந்தால் தெரியும். வாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய வாய்ஸும் அண்ணனோட வயசும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதனால் பெருசாக டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக தெரியும். நம்ம வந்து இந்த 1 lakh சப்ஸ்கிரைபர் வாங்குறப்போ வந்து அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம். ஸோ ஒரு சில பேருக்கு தெரியும், நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆளாக கிடையாது. ஸோ 2019 குரூப் 4 பாஸ் பண்ணது. ஸோ எப்படி பாஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி, இல்லை இது ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஸோ எதனால எடுத்துக்கிட்டாலும் சரி. இப்போது இருக்கிற இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எப்படி படித்தோம் அப்படிங்கிறத விட எந்த மாதிரி சூழ்நிலை படித்து பாஸ் பண்ணோம் அப்படிங்கிறதா வந்து நிறைய பேருக்கு பெருசாக தெரியுது. அதாவது நீங்கள் எப்படி வேணால் படிச்சுருந்து என்ன வேணால் பண்ணிக்கலாம், ஆனால் எந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் படித்து பாஸ் பண்ணி வந்தீங்க அப்படிங்கிறத வந்து அதுதான் நிறைய பேருக்கு வந்து மோட்டிவேஷனலாக வந்து தெரியுது. ஸோ நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் எப்படி படித்து வந்தேன் அப்படிங்கிறத தான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஒரு வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல முடியுமான்னு தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து சொல்கிறேன். நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் கிளாஸ் எடுப்பேன், ஸ்பீடாக தான் பேசுவேன். ஸோ ஓகே. ஸோ நான் வந்து 2017 பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, செல்வபாண்டியன் வந்து எனக்கு வந்து பிரதர் தான், செல்வபாண்டியன் அண்ணா. ஸோ அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கெலாம் ஒரு ரோல் மாடல் மாதிரி தான். எங்கள் ஊர்லேயே ஊர் பார்த்தீங்க அப்படின்னா விருதுநகர் அருப்புக்கோட்டையில் வந்து குருந்தமடம் அப்படிங்கிற வந்து ஒரு கிராமம், அங்கே தான். ஸோ எங்கள் ஊர்லேயே ஒரு ஃபஸ்ட்டு இன்ஜினியர் அப்படின்னா வந்து அவர், செல்வபாண்டி அண்ணா தான். ஸோ அவர் தான் எல்லாத்துக்கும் வந்து ரோல் மாடலாக வந்து இருப்பார். ஸோ வந்து அவன் வந்து ஃபஸ்ட்டு இன்ஜினியர், 2014 வந்து அவர் வந்து பாஸ்ட் அவுட் ஆனார். எனக்கும் அண்ணனுக்கும் ஒரு 3 வருஷம் வித்தியாசம் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ அவர் இன்ஜினியர் எடுத்தவுடனே நான் 12th முடித்தவுடனே என்ன எடுக்கிறது அப்படின்னு வந்து தெரியலை. ஸோ எல்லோரும் அப்போ தான் வந்து இன்ஜினியரிங் பீக் சீசனாக இருந்துச்சு. ஸோ 2014 அந்த சமயலாம் வந்து இன்ஜினியரிங் வந்து செம பீக்காக இருந்துச்சு, யார் வேணால் இன்ஜினியரிங் எடுக்கலாம். ஸோ இன்ஜினியரிங் வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டாக வந்துருச்சு. சரி, நம்மளும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ஜினியரிங் எடுக்கலாம்னு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணியாச்சு. இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணி 4 வருஷம் அப்படியே போச்சு. என்ன படிக்கணும்னே தெரியாமல் வந்து படிச்சிச்சு. நான் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தேனியில், போடி நாயக்கனூர் அப்படிங்கிறல. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் போகிற ஜாயின் பண்ணுறது தான் வந்து ஃப்ரெஷ்ஷு, அப்போ தான் அந்த காலேஜை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு பேசிக் காலேஜில் தான் வந்து போய் ஜாயின் பண்ணோம். பேருக்கு தான் கவர்மெண்ட் காலேஜ், ஆனால் ஒன்றும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே இருக்காது, அவங்க மேலே குறை சொல்ல முடியாது. நம்மளும் இன்ஜினியரிங் வந்து படிக்கவே இல்லை. ஸோ சும்மா பேருக்கு இ கிரேடு வாங்குற அளவுக்கு படித்து 2017 பாஸ் பண்ணி வந்து முடித்தாச்சு. ஃபேமிலி பேக்ரவுண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, செல்வாவாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுங்கிற சொல்கிறத விட நாங்கள் தான் எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் வந்து சில பேருக்கு எல்லாமே இருக்கும், அதாவது அம்மா அப்பா சப்போர்ட் இருக்கும் ஓரளவுக்கு. ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸ்னால் என்ன எடுத்துப்பாங்கன்னா அப்படின்னா ஃபேமிலி, வீடு, ஓரளவுக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டு, அது போக செட்டில் ஆகிற அந்த சூழ்நிலைகள் தான் இருக்கும், அந்தளவுக்கு இருக்கும். நாங்கள்லாம் வந்து அதை விட கீழே புவர் ஃபேமிலின்னு கூட வந்து வச்சுக்கலாம். அவன் பேக்ரவுண்ட் சப்போர்ட்டு எதுவுமே கிடையாது, அந்த மாதிரி இருக்கிறவங்க தான், அந்த மாதிரி புவர் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க தான் நானும் செல்வாவும் அப்படிங்கிறது. ஸோ அண்ணனை பார்த்தா இன்ஜினியரிங் வந்து படித்து முடிச்சாச்சு. ஸோ இன்ஜினியரிங் படிக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலியில் நிறையா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நடந்துச்சு. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நானே, என் தம்பி, என் தாத்தா பாட்டி, ஸோ அது மட்டும்தான் என் ஃபேமிலியில். அம்மா அப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவாகவே, ஸோ காலேஜ் படிக்கும்போது வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த மாதிரி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் ஸோ நம்மளுடைய ஃப்யூச்சர் என்ன ஆகும், ஏன்னா இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினிமம் சேலரி தான் வந்து தருவாங்க. ஆக்சுவலாக இன்ஜினியரிங் ஒழுங்காக படிச்சுனா, இன்ஜினியரிங் குறை சொல்லவே இல்லை, இன்ஜினியரிங் வந்து நிறைய பேர் குறை சொல்லுவாங்க, நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்ஜினியரிங் வந்து ஒழுங்காக படிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே ஜாப், நிறையா வேகன்சிஸ்லாம் இருக்குது. நம்ம வந்து படிக்கவே இல்லை, அது நம்மளுடைய தப்பு தான், அது மேலே சொல்ல முடியாது. அப்படியே நம்ம போய் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணாலும் ஒரு 10,000 to 15,000 வந்து அவ்வளோதான் தருவாங்க. ஃபேமிலியை செட்டில் பண்ண முடியுமானா, செட்டில் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும். தாத்தா பாட்டி இருக்காங்க, தம்பிக்கு 2 பேர் இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அவங்களெல்லாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறப்போ ஒரு 10,000 to 15,000 பார்த்துக்கிட்டு நம்மளையும் எல்லாமே பண்ணணும், வீடை ரன் பண்ணணும் அப்படிங்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ தான் நான் நினச்சேன், சரி பரவாயில்ல, கஷ்டப்பட்டாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ எப்போவுமே எனக்கு முன்னோடியாக வந்து அண்ணன் இருப்பார். அதே மாதிரி தான் அண்ணன் வந்து எனக்கு முன்னாடி ஒரு 3 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் வரும்ல. ஸோ செல்வா முடிச்சோன்னு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா கம்பெனியில் வேலை பார்க்க ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது அண்ணன் வந்து வேலை பார்த்துருந்தோம், 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேலை பார்த்துட்டு இருந்தார். ஸோ கரெக்டாக நானும் 2017 இன்ஜினியரிங் முடிக்கிறேன். செல்வாவும் என்ன பண்ணார்னா இன்ஜினியரிங் அதாவது வேலையை விட்டுட்டு என்ன பண்ணார் அப்படின்னா, நம்ம வந்து எக்ஸாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ண வந்தார் டிஎன்பிசி அப்படிங்கிறது. எனக்கு ஃபைனல் இயர்லேயே ஒரு ஐடியா. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபேமிலியில் நிறைய இஷ்யூஸ் நடக்குது, நிறையா
ஃபேஸ் பண்ணாத கஷ்டங்கள்லாம் சின்ன வயசுலேயே நிறையா பார்த்தாச்சு. ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கும்போது ஃபேமிலி இனிமேல் நம்ம தான் எல்லாமே பார்த்துக்கணும் அப்படிங்கிறப்போ ஏதாவது ஒரு செக்யூர் ஜாப் வேணும் அப்படிங்கிறப்போ நான் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர்லேயே எப்போவுமே பட்டதுக்கப்புறம் தானே புத்தி வரும். ஃபஸ்ட்டு செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் சும்மா இருந்துட்டு ஃபைனல் இயரில் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா சரி ஏதாவது எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணலாம், ஏதாவது கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பேங்கிங் இன்ஜினியரிங் பசங்க நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு இது என்ன அப்படின்னா பேங்கிங் பேங்கிங் படிக்கலாம், பேங்கிங் ஈஸியாக போயிடலாம், ஏன்னா மேக்ஸ் ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு வந்துருந்தோம். ஸோ நானும் ஃபைனல் இயரில் என்ன பண்ணேன், பேங்க் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நமக்கு நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான், ஸோ அதனால் இங்கிலீஷ்லாம் வந்து அவ்வளோ வரவே வராது. இங்கிலீஷில் பேங்கிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு நாலே நாலு சப்ஜெக்ட் நாலே நாலு சிலபஸ் தான், டிஎன்பிசி மாதிரி பெரிய சிலபஸ்லாம் வந்து இருக்காது, ஆப்டிடியூட் ரீசனிங் இங்கிலீஷ் இது மட்டும் தான் வந்துருக்கும். ஆனால் அதில் என்ன டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம், நிறையா ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது பண்ணணும். ஸோ நான் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கோச்சிங் கிளாஸில் அங்கே லோக்கலில் வந்து ஜாயின் பண்ணேன், ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இன்ஜினியரிங் அப்படியே முடிச்சுட்டு வந்தாச்சு. டைப் ரைட்டிங் எதுவுமே பண்ணவே இல்லை அப்போதைக்கு இருந்த அவேர்னஸில், ஃபைனல் இயரில் போய் டைப் ரைட்டிங் ஜாயின் பண்ணேன், அதையும் இரெகுலராக அப்படியே விட்டாச்சு. ஸோ ஊருக்கு வந்தாச்சு, முடித்த உடனே அண்ணா வர்றாங்க, நான் அண்ணா ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இருந்த ஒரு ப்ளஸ்ஸு ஒரு ரெண்டு பேர் எங்களுடைய மாமா அப்புறம் இன்னொரு வந்து அக்கா, ஸோ ஒரு நாலு பேர் சேர்ந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா கம்பெனியாக டிஎன்பிசி வந்து படிக்க ஆல்ரெடி அவங்க டெட் எல்லாமே படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் ரெண்டு பேர் ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ எங்களுக்குன்னு ஒரு கேங் அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ அதுதான் எங்களுடைய வந்து ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நாங்கள் நாலு பேர் தான் சேர்ந்து என்ன பண்ணோம் அப்படின்னா டிஎன்பிசி படிக்க ஆரம்பித்தோம். எனக்குமே என்ன அப்படின்னா நான் 2017 முடிச்சு வந்த ஒரு ஒன் வீக்கில் நான் என்ன பண்ணிட்டேன், கண்டிப்பாக நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வேலைக்கு போகக்கூடாது, நம்ம வந்து ஒரு இன்ஸ்டியூட் தான் ஜாயின் பண்ணணும், எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல போனால் கவர்மெண்ட் ஜாப் தான் போகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் தான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஸோ நான் காலேஜ் முடிட்டு கரெக்டாக ஒன் வீக்கில் என்ன பண்ணேன் அப்படின்னா விருதுநகர்லேயே என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணேன், ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிவிட்டு வீட்டில் வந்ததுக்கப்புறம் நாங்கள் நாலு பேர் வந்து சேர்ந்து வந்து படிப்போம், டிஎன்பிசி வந்து படிக்க ஆரம்பித்தோம். ஸோ இந்த மாதிரி வந்து போய்கிட்டே இருந்துச்சு. அப்போ தான் நான் 2017 ஜாயின் பண்ணேன் அந்த டைம். ஸோ இதில் வந்து இன்னொன்று என்ன எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் சப்போர்ட் எதுவுமே கிடையவே கிடையாது. ஆக்சுவலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தாத்தா பாட்டி தான் வயசானவங்க, ஆக்சுவலாக என்னை இன்ஜினியரிங் படிக்க வச்சதும் அவங்க தான், ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்க வச்சதும் அவங்க தான். இப்போது நான் வந்து நான் வேலைக்கு போகல நான் படிக்கிறேன்னு சொன்னது கூட அவங்க எதுவுமே வந்து சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக இப்போ வரைக்கும் நான் வேலைக்கு வந்ததுக்கப்புறமும் இன்னும் அவங்களுக்கு நான் எதுவுமே பண்ணவே இல்லை. அவங்க வந்து டெய்லி கிட்டத்தட்ட நான் வந்து எங்கள் ஊர்லேருந்து விருதுநகர் வரைக்கும் போகணும், ட்ராவலே வந்து 2 hours ஆகும், டெய்லி வந்து பஸ் ஃபேர் மட்டும் 100 ஆகும், எல்லாமே சேர்த்து வந்து 100 ஆகும், சளைக்காமல் டெய்லி வந்து 100 கொடுத்துருவாங்க. எங்கிட்ட வந்து நீ என்ன படிக்கிற, எப்போ வேலைக்கு போவ, ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறத வந்து எங்கிட்ட நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் ஒரு நாள் கூட எங்கிட்ட சொன்னதே கிடையாது. நீ என்ன எக்ஸாமுக்கு படிக்கிற, எவ்வளோ மார்க் எடுப்ப, ஏன்னா நம்ம 12th கொஞ்சம் ஓரளவுக்கு படிப்போம், 10th ஓரளவுக்கு படிக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு எப்படியாவது போயிடுவோம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. ஆனால் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இவ்வளோ ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருந்தாலும் நான் ரொம்ப அசால்ட்டாக தான் இருந்தேன். நான் ஒன்றும் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே பாஸ் பண்ணி வரல, நான் அப்படி படித்தேன் இப்படி படித்தேன்னு சொல்கிறதுக்குலாம் வரவே இல்லை, ரொம்ப கேர்லெஸாக தான் இருந்தேன், ஒரு ஃபியர்லாம் இல்லவே இல்லை, நம்ம தான் எல்லாரையும் பார்த்துக்கணும் அப்படி அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை, ஒரு ஐடியா இருந்துச்சு இதை வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி போயிருக்கும்போது 2017 ஜாயின் பண்ண உடனே குரூப் 2A ஃபஸ்ட்டு வந்து கால்ஃபர் பண்ணாங்க. ஸோ அப்போ கால்ஃபர் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் ரீசெண்டாக குரூப் 2 அப்படிங்கிறது வந்து கால்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ கால்ஃபர் பண்ண உடனே அப்போ நான் எலிஜிபிள் கூட கிடையவே கிடையாது, ஏன்னா அப்போ நம்ம வந்து மார்க் ஷீட் வாங்கலை, பரவாயில்ல ஒரு 3rd sum 4th sum மார்க் ஷீட்டை வச்சு அப்ளை பண்ணி என்ன பண்ணியாச்சு அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணியாச்சு. ஸோ அட்டன் பண்ண உடனே இன்ஜினியர் பேங்கிங்காக டிஎன்பிசியான் கன்ஃபியூஷனில் இருந்துச்சு, டிஎன்பிசி வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் டிஎன்பிசியில் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டப்போ கிட்டத்தட்ட இருக்கிற எல்லாத்தையுமே, இப்போ நம்ம ஒரு இன்ஜினியரிங் படித்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸாமுக்கு ஒரு சிலபஸ் படிப்போம், 12th அதே தான் பண்ணியிருப்போம், ஸ்கூல் லெவலில் ஒரு நாளைக்கு சயின்ஸ்னால் சயின்ஸ் மட்டும்தான் படிச்சிருப்போம் ஒரு எக்ஸாமுக்கு. ஆனால் இங்கே கிட்டத்தட்ட டாபிக் மட்டுமே ஒரு 10 டாபிக் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய சிலபஸாக நம்ம எப்படி படிக்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு பெரிய பேனிக்காக தான் வந்து இருந்துச்சு, ரொம்ப பெரிய சிலபஸாக இருக்குது, இது எப்படி நம்ம படித்து முடிக்க போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ அப்போது குரூப் 2A அப்படிங்கிறது கால்ஃபர் பண்ணாங்க. அந்த குரூப் 2A மேக்ஸிமம் வந்து இதே தான், அப்போ இப்போ தான் வந்து மெயின்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க, அப்போ வந்து பார்த்திங்கன்னா 100 mark தமிழ், 100 mark GK அப்படிங்கிறதான். ஸோ அப்போது நம்ம அந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு நான் வந்து ஒரு 2 months குரூப் 2A அப்படிங்கிறது நம்ம தான் எலிஜிபிள் கிடையாது, நம்ம வந்து சும்மா விடலை, சும்மா வந்து பார்த்துக்கலாம் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் வந்து படிக்கலை, நம்ம வந்து உள்ளே வந்தாச்சு ஜஸ்ட் இந்த குரூப் 2A எக்ஸாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நம்மளால் முடிஞ்சளவு ஒரு தமிழை மட்டும் எடுத்துக்கலாம், தமிழை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த எக்ஸாம் எழுதலாம், ஏன்னா 100 mark தமிழ், 100 mark GK தானே, தமிழை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு வந்து தமிழ் வந்து நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் படித்தேன். 2 months ஃபுல்லாக 6th டுவெல்த்து வரைக்கும் வந்து ஃபுல்லாக தமிழை, 12th சொல்ல முடியாது, 10th வரைக்கும் ஓரளவுக்கு தமிழை படித்தேன், 11th 12th ஆல்ரெடி நம்ம படித்த தமிழாக இருந்துச்சு. இன்னொன்று என்ன அப்படின்னா நீங்கள் படித்தது சமச்சீர் கல்வி அப்படிங்கிறது, நான் என்னோடய இது சொல்ல நான் 96, ஸோ எனக்கு அடுத்த செட்டில் தான் சமச்சீர் கல்வி அப்படிங்கிறது வந்துச்சு.
நான் படித்தது ஓல்டு சிலபஸ் தான். ஸோ அதனால் எனக்குமே தமிழ் அப்படிங்கிறது இந்த புக்ஸ் எல்லாமே ரொம்ப புதுசாக தான் இருந்துச்சு. லெவன்த் டுவெல்த்து தமிழ் மட்டும் ஓரளவுக்கு இருந்துச்சு நான் படித்தது, ஆனால் அது இப்போ தான் மது மாற்றினாங்க. மற்றபடி இருக்கிற எல்லாமே சமச்சீர்கள் தான். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து இருந்துச்சு. ஸோ அந்த ரெண்டு மாதத்தில் உட்காந்து தமிழ் மட்டும்தான் வந்து படித்தோம். ஸோ குரூப் டூ ஏ எக்ஸாம் போய் எழுத போனோம். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்ம ஃபஸ்ட் எக்ஸாம்லேயே பாஸ் பண்ண போகிறோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் வந்து வந்துச்சு. ஏன்னா தமிழ் அவ்வளோ ஈஸியாக வந்து கேட்டிருந்தாங்க. நீங்கள் வேணால் 2017 குரூப் டூ ஏ கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப பேசிக்காக வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட் எக்ஸாம்லேயே தமிழில் கிட்டத்தட்ட ஒரு 93-95 போட்டேன். 95 தமிழ் மட்டும்தான். ஆனால் ஜிகே ஒன்றுமே தெரியவே இல்லை. ஏன்னா நம்ம ஒன்றுமே படிக்கவே இல்லை. ஜிகே ரொம்ப பேசிக்காக தான் கேட்டாங்க. ஜிகே ஒன்றும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கேட்கல. 10th சயின்ஸ் புக்கில், 10th சோசியல் சயின்ஸ் புக்கில் இதை தாண்டி கொஸ்டின்ஸ் வரவே இல்லை ஜிகேலாம் குரூப் டூக்கு. ரொம்ப பேசிக்காக ஹார்மோன்ஸை பற்றி நம்ம இதுவும் சுங்கம் தவிர்த்த சொல்லணும் இந்த மாதிரி ஒரு ரொம்ப பேசிக் கொஸ்டின் தான் வந்துச்சு. சரி ஓகே, நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு எஃபோர்ட் போட்டு நம்ம என்ன பண்ணியது தமிழை அந்த 2 மாதத்தில் முடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இயர்லேயே மறுபடியும் என்ன பண்ணாங்க குரூப் 4 கால்ஃபர் பண்ணாங்க. ஸோ அப்போ தான் இருக்கலே ஒரு பல்க் வேகன்சி 2018 குரூப் 4 அப்படிங்கிறது 10,000 வேகன்சி அப்படிங்கிறது வந்து கன்ஃபர்ம் பண்ணாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி குரூப் 2 தமிழ் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ஸோ இந்த கேப்பில் என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணோம் அப்படின்னா ஜிகேவை கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்தோம். ஸோ இந்த டைமில் நான் டெய்லி கிளாஸ் வந்துட்டு போயிட்டே இருப்பேன். ஈவினிங் உட்காந்து நாங்கள் 4 பேர் படிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ இன்னொரு மெயின் ப்ளஸ் என்ன சொன்னால் 4 பேர் படிக்கும்போது நிறையா ஷேர் பண்ணிப்போம், நிறைய கேள்விகள் கேட்டுப்போம். அது போக நான் எங்களுக்குள்ளேயே நாங்கள் வந்து டெஸ்ட் அப்படிங்கிறது வச்சுப்போம். ஸோ பாஸ் பண்ணதுக்கு ஒரு மெயின் ரீசன்னா எங்களுடைய கம்பெனி ஸ்டடி தான். ஸோ அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 2018 குரூப் 4 கால்ஃபர் பண்ணாங்க. நான் இன்ஸ்டியூட் போயிட்டு வந்துகிட்டே இருந்தேன். அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது நம்ம தான் ஓரளவுக்கு தமிழ் படித்தாச்சுல, ஜிகே மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கலாம் அப்படின்னு ஜிகே மட்டும் படிக்க ஆரம்பித்தோம். ஸோ பிவிஎஸ்சி கொஸ்டின்லாம் எடுத்து பார்க்கும்போது 10th தமிழை தாண்டி ஸ்டாண்டர்ட் கேட்கவே இல்லை. நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் என்ன அப்படின்னா குரூப் 4னா 10th லெவலில் தான் வரும், அதை தாண்டி கொஸ்டின்ஸ் கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு இருக்கிற எல்லாமே சோசியல் அதாவது சயின்ஸு சோசியல் தமிழ் எல்லாமே 10th லெவலில் மட்டும்தான் வந்து படித்தோம். அதை தாண்டி நம்ம வந்து படிக்கவே இல்லை. ஸோ 2018 குரூப் 4 எழுத போகிறோம். ஸோ குரூப் 4 அங்கே எழுத போனப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் இன்னொன்று என்ன அப்படின்னா என்ன படிக்கிறோம்னு தெரியாது. நாங்கள் 4 பேருமே படிச்சுட்டு இருந்தோம். ஆனால் எந்த சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், எந்த சப்ஜெக்ட் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்க தேவையில்லை, எது வந்து அதிகமாக கேட்பான் எது கம்மியாக கேட்பான் அப்படின்னு எல்லா சப்ஜெக்ட்டுமே நாங்கள் படிச்சுட்டே இருந்தோம். மேக்ஸிமம் நாங்கள் எனக்கு இப்போ கூட நல்லா ஞாபகம் இருக்குது 10th போன சமச்சீர் கல்வி அந்த 10th ஜாகிரபிலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு நாங்கள் அதை மட்டுமே கையில் வச்சோம். ஏன்னா அதில் டேட்டாஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் ஜாகிரபிலலாம், ஆனால் கொஸ்டின்ஸ் வந்து ஒன்று கூட வரவே இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தமிழுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் தரவே இல்லை. தமிழ் படிச்சிருந்தோம் ஆனால் ரிவைஸ் பண்ணல நிறைய இம்பார்ட்டன்ட் தரல. ஜிகேல ஒரு சில டாபிக் தான் கொடுத்துருந்தோம். தமிழ்னாலாம் அடித்து சொன்னேன், 10th வரைக்கும் தான் கேட்பான், 11th 12th கேட்கவே மாட்டான். ஏன்னா இது குரூப் 4 அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை. ஏன்னா அப்போலாம் வந்து பட்டாதானே திருந்துவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ போனோம், எழுதினோம். பார்த்தீங்க அப்படின்னா 11th 12th தமிழ்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. கூட படித்தவங்க அந்த அக்கா ஆமாம் எல்லாருமே சொன்னாங்க என்ன 11th 12th கேட்பாங்க படி அப்படின்ட்டு. நான் படிக்கல, அவ்வளோ கான்ஃபிடென்ட்டு இல்லை 10th தான் வரும் எனக்கு குரூப் 4 அப்படிங்கிறது ஒரு இது. ஸோ அப்போ போய் எழுதுனா 11th 12th கண்டிப்பாக தமிழில் கொஸ்டின் இருந்துச்சு. ஜிகே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜிகேயில் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம தேவையில்லாத டாபிக் ஜாகிரபிலாம் கொஸ்டின்ஸ் கம்மியாக தான் வந்துருந்துச்சு. இதில் கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா எக்கனாமிக்ஸில் ஒரு 6லேருந்து ஒரு 7 கொஸ்டின்ஸ் வந்துச்சு. எக்கனாமிக்ஸ்னால் என்னென்ன எனக்கு தெரியாது. பாலிட்டியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 கொஸ்டின்ஸ் சாலிடாக வந்துச்சு. பாலிட்டியில் வந்து மேக்ஸிமம் அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் 76 அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் எனக்கு இப்போ தான் தெரியும், அப்போலாம் தெரியவே தெரியாது. பாலிட்டினா புக்கில் இருக்கிற பாலிட்டி மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிற கான்செப்ட் தான், தனி கேட்க மாட்டான் படித்தா வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். ஸோ அந்த குரூப் 4 எக்ஸாம் 2018 வந்து ஒரு 150 வந்து போட்டேன், 150-152 வந்து போட்டேன். ஸோ அப்போ வந்து ஒரு 160-170 எடுத்தவங்களுக்கு வந்து வேலை கிடச்சிச்சு. 165 மேலே எடுத்தாலே இப்போ 2018 குரூப் 4 வேலை கிடச்சிச்சு. ஸோ அப்போ தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம தப்பு பண்ணதில் தான் என்ன பண்ணுவோம்னா தப்பை ரெக்டிஃபை பண்ணிப்போம், என்னென்னலாம் தப்பு பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன தோணுச்சு அப்படின்னா எதெல்லாம் தப்பு பண்ணுறோம், எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதெல்லாம் படிக்க தோணுச்சு. ஸோ அந்த டைமில் நான் படித்த இன்ஸ்டியூட்டு இதுக்கிடையில் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப கேப் விட்டாங்க. 2018 அப்புறம் எக்ஸாம் அவ்வளோவா கால்ஃபர் பண்ணல, 2019 தான் கால்ஃபர் பண்ணாங்க. ஸோ 1 இயர் கேப்பாக வந்து இருந்துச்சு. ஸோ அப்போ நானும் அண்ணா என்ன பண்ணாங்க ஒரு இன்ஸ்டியூட்டில் தென்காசியில் போய் ஃப்ரீ கிளாஸ் நடத்துகிறாங்கன்ட்டு ஒரு 2 மாதம் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கே போய் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த கேப்பில் தான் என்ன பண்ணார் அப்படின்னா நான் படிச்சுட்டே இருந்தேன், இதுக்கிடையில தான் அண்ணா வந்து இந்த குரூப் 4 கால்ஃபர் பண்ண கேப்பில் என்ன பண்ணாங்கன்னா யூடியூப் டெக்னிக்கலில் அவனுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி யூடியூப் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் பீக்கில் இருந்தது 16 அவ்வளோலாம் அப்போல்லாம் வந்து அவ்வளோ யூடியூப்லாம் ஃபேமஸ் ஆகலை. ஸோ 16 அப்போ வந்து 16-17 தான். ஸோ அப்போ வந்து வீடியோ போடலாம் அந்த மாதிரி எஜுகேஷன் சம்மந்தமாக வீடியோ போடலாம் அப்படின்னு வந்து அவனாக ஆரம்பித்து டிஎன்பிசி வெற்றி நிச்சயம் ஆரம்பித்து வீடியோ வந்து கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருப்போம். நான்லாம் அப்போ பார்க்கும்போது எதுக்கு இது போடுறான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து யோசித்துருக்கேன்.
ஆனால் படிக்கிறத விட்டுட்டே இந்த மாதிரிலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப. ஸோ அதுக்கப்புறம் போக போக தான் தெரிஞ்சு அது வந்து மானிட்டேஷன் ஆச்சு, அதுலேருந்து ஒரு இன்கம் வந்துச்சு, அந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த டைமில் ஃபேமிலி சப்போர்ட்டோட பேக்ரவுண்டாக இருந்தது பார்த்திங்க அப்படின்னா செல்வா ப்ரோ. ஸோ நிறையா வந்து சப்போர்ட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பண்ணுவார். அந்த டைம் நானும் அவனு தான் ரொம்ப க்ளோஸ். ரொம்ப இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தென்காசியில் போய் ஒரு ஃப்ரீ கிளாஸ் குரூப் ஒன்று வந்து ஒரு ஃப்ரீ தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான், ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி வச்சாங்க. போய் ஒரு 3 மாதம் 100 நாள் பிக் பாஸ் மாதிரி 100 நாள் கோர்ஸ் அப்படின்னு வந்து சொன்னாங்க. நாங்களும் போனோம், போய் ஒரு 60 நாள் பார்த்தோம். குரூப் ஒன் டாப்பிக்கை விட தேவையில்லாத இர்ரிலிவன்ட் டாப்பிக்லாம் நடத்திட்டு இருந்தாங்க, எங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகலை. ரெண்டாவது, எங்களுக்கு இப்போது நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து படிக்கிறீங்க, உங்கள் வீட்டில் உட்காந்து படிக்கிறீங்கனாலும் சரி, நீங்கள் டிஎன்பிசி படிக்க ஆரம்பித்து ஒரு பிளேஸில் படிச்சிருப்பீங்க, அந்த பிளேஸில் படிக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு படித்த திருப்தி கிடைக்கும். புது புது இடங்கள், அதாவது வயதாக ஒவ்வொருத்தவங்களோட மைண்ட் செட் அப்படி. எங்களுக்கு அந்த இடத்துல போய் என்ன தான் படித்தாலும் மைண்டில் ஏறவே இல்லை. நானும் அங்கே இருக்கிற டெஸ்ட்லலாம் லாஸ்ட் மார்க்லாம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அப்போ தான் நம்ம வேணாம், அப்போ வந்து சொன்னாங்க நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலனா பாதிலே போயிருங்கன்ட்டு. நானும் செல்வா என்ன பண்ணுறோம், இல்லை எங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் போகிறோம், இங்கே இருந்தால் எங்களால் வந்து குரூப் 2 கூட பாஸ் பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்ட்டு பாதி கிளம்பி வந்துட்டோம். ஸோ அங்கே அந்த டைமில் தான், தென்காசியில் இருந்த டைமில் தான் வந்து செல்வா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது வந்து போட ஆரம்பித்தார். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலராக அப்போ வந்து ரெகுலராக கிட்டத்தட்ட ஷார்ப்பாக ஒரு 9:00 6:00 எழுந்திரிச்சு ப்ரிஃபர் பண்ணி 9:00 ஷார்ப்பாக வீடியோ போட்டு, ஸோ அவர் கஷ்டப்பட்டு உருவாக்கினதான் அந்த சேனல் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி செல்வா வந்து கண்டினியூஸாக கரண்ட் அஃபேர்ஸ் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்தார். ஸோ நாங்கள் திருப்பி மறுபடியும் எங்கள் விருதுநகருக்கே வந்தாச்சு. நான் படித்த இன்ஸ்டியூட்டில் லைஃப் டைம், அதாவது பாஸ் பண்ணுற வரைக்கும் படிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுனால மறுபடியும் நான் டெய்லி ரெகுலராக இன்ஸ்டியூட் போக ஆரம்பித்தேன். ஸோ இந்த கேப்பில் அங்கே கிளாஸில் டெஸ்க்லாம் வைக்க ஆரம்பித்தாங்க. அங்கே வந்து என்னோடய வெல்விஷர் அவங்க தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீ தான் நல்லா வந்து இது பண்ணுறல, நீங்கள் ஏன் கிளாஸ் எடுக்கக்கூடாது அந்த மாதிரி வந்து சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து எதுக்கு பயப்படுறீங்களோ இல்லை எது வராதுன்னு நினைக்கிறீங்களோ அதுதான் நாளைக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை ரொம்ப வந்து பிடிச்ச விஷயமாக வந்து மாறும். உங்களுக்கு வந்து ரொம்ப பயப்படுற விஷயங்கள் தான் நாளைக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களாக மாறும். அந்த மாதிரி இருக்கிறதா கிளாஸ் இருக்குது. ஏன்னா ஸ்டேஜ் ஃபியர் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும். காலேஜ்லலாம் செமினார் கூட நம்மளாம் அவ்வளோ எடுத்ததே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும்போது நீ கிளாஸ், ஏன்னா 10,000 பேர் எழுதுறாங்க, 10,000 பேருமே பாஸ் பண்ணுறாங்க, 10,000 பேருமே படிக்கிறாங்க. ஆனால் 10,000 பேரில் எல்லாராலையுமே ஸ்டேஜில் நின்று பேச முடியுமானா முடியாது. ஸ்டேஜ் ஃபியர் நிறைய பேருக்கு வந்து இருக்கும். நிறைய பேர் கிட்டத்தட்ட 80% பேருக்கு இருக்கும். 20% பேர் மட்டும்தான் நல்லா பேசுவாங்க. அதில் 10% பேர் மட்டும் நல்லா சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ அப்படிங்கிறப்போ அந்த ஸ்டேஜ் ஃபியர் ரொம்பவே இருந்துச்சு. என்னால் முடியுமா முடியாது, ஏன்னா நமக்கு ஒரு கண்டென்ட் நல்லா தெரியும், ஆனாலும் அதை போய் எப்படி சொல்லுவோம், கை கால்லாம் நடிங்க அந்த மாதிரி தான் இருக்கும்போது பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் எடுப்பினா. ஸோ அங்கே தான் மறுபடியும் என்னென்னா ட்ரெயினராக போனேன் ஜாயின் பண்ண. அதாவது நான் இன்ஸ்டியூட்டில் படிக்க போன இன்ஸ்டியூட்லேயே அங்கே நான் வந்து ட்ரெயினராக சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஜாயின் பண்ணேன். சேலரிலாம் வந்து பெருசாலாம் கிடையாது, ஒரு பேசிக்காக வந்து கொடுப்பாங்க. எனக்கு ஒரு பஸ் ஃபேருக்கு வந்து ரொம்ப யூஸ் இருந்துச்சு. பஸ் ஃபேருக்காக நான் போனேன். அதை விட நான் வந்து நிறையா வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ன அப்படின்னா, நார்மலாக நம்ம படிக்கிறதுக்கும் ஒரு 30-40 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து நிறைய கற்றுக்கணும். ஏன்னா அவங்க நிறைய க்வெஸ்சன்ஸ் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ அதுக்காகவே நம்ம நிறைய ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து அப்போ தான் கிளாஸ் இருக்கிறது எக்கனாமிக்ஸ் பாலிட்டி அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு எக்கனாமிக்ஸ்னால் வந்து இவ்வளோ இருக்குது, பாலிட்டினா இவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச ஆரம்பிச்சு. அந்த கேப்பில் செல்வாட்ட என்ன பண்ணுவேன், நான் வீடியோ போடுறேன் அப்படி சொன்னோடனே அவன் நான் என்ன சொன்னாலும் கேட்பார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வீடியோ போடுறேன். அப்போது எங்கள் சேனலில் ஓரளவுக்கு இன்கம்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ எல்லாமே பார்த்துக்கிறது, எல்லாமே வந்து கேர் பண்ணுறது, எல்லாமே செல்வா வந்து பார்த்துப்பாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வீடியோ போடனா சரி போடு அப்படின்னு வந்து சொல்கிறேன். பாலிட்டி, ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் பாலிட்டியில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் டெய்லி கிட்டத்தட்ட நீங்கள் இந்த சேனலே எடுத்துக்கிட்டிங்கன்னா தெரியும், பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் ஒரு 30, அதுக்கப்புறம் கிளாஸ் ஒரு 30, எக்கனாமிக்ஸ் ஒரு 20, நிறைய பாலிட்டி எக்கனாமிக்ஸ் வீடியோ அப்படிங்கிறது போட்டிருப்பேன். டெய்லி கண்டினியூஸாக வந்து போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ என்னோடய ரொட்டீன் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, காலையில் போகிறது, கிளாஸ் எடுக்கிறது, அங்கே கிளாஸ் எடுத்ததுக்கப்புறம் மதியம் உட்காந்து வீடியோக்கு ரெஃபர் பண்ணுறது, அதுக்கப்புறம் நைட்டு வந்து திருப்பி கிளாஸுக்கு ரெஃபர் பண்ணுறது, அதுக்கப்புறம் தனியாக படிக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது 2019 குரூப் 4 மறுபடியும் கால்ஃபர் பண்ணாங்க அடுத்த இயரே. அது ஒரு லக்கு தான் எங்களுக்கு. ஸோ 19 கால்ஃபர் பண்ணாங்க, அப்போயும் அதே 7,000 வேகன்சி. இப்போ கால்ஃபர் பண்ணியிருக்காங்களா, இதே மாதிரி 7,000 வேகன்சி இது சொன்னாங்க. அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி 10,000 வேகன்சியாக வந்து சொன்னாங்க. ஸோ இந்த குரூப் 4 கால்ஃபர் பண்ணிட்டாங்க. போன டைம் பண்ணால் அதே தப்பு நம்ம இந்த டைம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், கால்ஃபர் பண்ணவொடனே இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுவோடனே தமிழ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா அதுதான் வந்து 100 மார்க்கு. இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் ட்ரெயினராக இருந்தல கிட்டத்தட்ட மேக்ஸ் தவிர எல்லா சப்ஜெக்ட்டுமே அங்கே நான் எடுத்து பழகிட்டேங்கிறத விட நான் எடுத்து படிச்சிட்டேன். ஏன் அப்படின்னா, மேக்ஸ் எதுக்காகனா மேக்ஸ் வரும், ஆனால் கிளாஸில் எடுக்கிற அளவுக்கு வராது. டக்குன்னு கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, அந்த அளவுக்கு நமக்கு வராது. எக்ஸாமில் உட்காந்து போகிற அளவுக்கு வந்து வரும், அந்த டைம் வரும். ஸோ மித்த எல்லா சப்ஜெக்ட்டுமே ஓரளவுக்கு படித்தாச்சு. ஸோ தமிழ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நான் அங்கே கேட்டு, பரவாயில்ல எனக்கு தமிழ் மட்டும் கொடுங்க அப்படின்ட்டு மறுபடியும் வந்து அந்த எக்ஸாம் டைமில் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் கிளாஸ் மட்டும்தான் வந்து எடுத்தோம். ஏன்னா தமிழ் வந்து எவ்வளோதான் படித்தாலும் மறந்து போகிற ஒரு விஷயம்தான், அதனால் தமிழ் மட்டும் எடுத்தோம். இதுக்கடையில் பாலிட்டி எக்கனாமிக்ஸ் இருக்கிற எல்லா டாப்பிக்குமே தவறு பண்ணிச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு பாலிட்டினா ஒரு 10 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக ரிப்பீட்டடாக வருது, அந்த 10 கொஸ்டின்ஸ் தாண்டி வர மாட்டேது.
எக்கனாமிக்ஸில் ஒரு நாலு நாலு டாபிக் தான் இருக்குது. அந்த நாலு டாப்பிக்லேருந்து மினிமம் ஃபோர் ஆர் ஃபைவ் கொஸ்டின்ஸ் வருது. ஸோ ஐஎன்எம்னா இவ்வளோ தான், ஹிஸ்ட்ரினா இவ்வளோ தான். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்லாம் அப்போ தான் புரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ டெய்லி கிளாஸ் எடுக்க, வீடியோ போட, இது போக எக்ஸ்ட்ரா ஆஃப்லைன் டெஸ்ட்ஸ் நிறையா வந்து எழுதுவேன். ஏன்னா டெஸ்ட்டு நம்ம என்ன தான் கிளாஸ் எடுத்தாலும் சரி, எவ்வளோதான் வீடியோ போட்டாலும் சரி, நூறு பேருக்கு சொல்லிக் கொடுத்தாலும் சரி, நம்மளுடைய கெப்பாசிட்டி என்னென்னு நமக்கு வந்து தெரியாது. நம்ம வந்து ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்தா தான் நம்ம தெரியும். என்ன வேணால் சொல்லலாம், ஆனால் நம்ம உட்காந்து கிளாஸில் உட்காந்து அந்த ஆஃப்லைனில் உட்காந்து நம்ம கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணும்போது தான் நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறதே வந்து நமக்கு வந்து புரிய வரும். ஸோ நிறைய ஆஃப்லைன் டெஸ்ட்ஸ் இவ்வளோ வந்து என்ன நானே பிஸியாக கேட்டேன். ஏன்னா வந்து உண்மையாகவே நான் ரொம்ப பெரிய சோம்பேறி. எனக்கு இருக்கிற பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா இருக்கிறதுலே பெரிய சோம்பேறி. அதே மாதிரி என்னுடைய டைமிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் வந்து இந்த காலையில் எந்திரிச்சு படிக்கிற பழக்கமே எனக்கு கிடையவே கிடையாது. நான் ரொம்ப சோம்பேறின்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. இன்ஜினியரிங் காலேஜில் நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். மூணு மணி நாலு மணி வரைக்கும் படிப்போம், அப்படியே போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்து பகலில் தூங்கிடும். அந்த மாதிரி தான் அதை அப்படியே கண்டினியூ பண்ணி தான் நான் எக்ஸாம் டைம்லலாம் நார்மல்லே என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரெண்டு மணி மூணு மணி மூணு மணி வரைக்கும் வந்து படிப்பேன். காலையில் ஆனால் எந்திரிக்க மாட்டேன், ஒரு நைன் ஓ கிளாக் தான் எந்திரிப்பேன். நைன் ஓ கிளாக் டென் ஓ கிளாக் எந்திரிச்சு அதுக்கப்புறம் அப்படியே போகும். ஸோ நான் படிக்கிற டைம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நைட்டு தான், அதாவது மிட் நைட் தான். ஸோ அப்போ தான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், எனக்கு படித்த மாதிரி ஒரு திருப்தியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ நிறைய டெஸ்ட்டஸ் இந்த சோம்பேறினால என்னென்னே நிறைய கமிட்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வந்ததுனால தான் ஓரளவுக்கு என்னால் சிலபஸ் வந்து கவர் பண்ண முடிஞ்சிச்சு. இதுதான் டாபிக், இவ்வளோ தான் கண்டென்ட், இதை தாண்டி வராது அப்படிங்கிறது வந்துச்சு. ஸோ 2019 எக்ஸாம் கால்ஃபர் பண்ணாங்க, எக்ஸாம் டேட் வந்துச்சு, செப்டம்பர் 1 எக்ஸாம் டேட் வந்துச்சு. எக்ஸாமை பற்றி எனக்கு ஒரு பயமே கிடையவே கிடையாது. எனக்கு என்ன உண்மையாகவே எனக்கு பயம் வரவே இல்லை. நம்ம என்ன பாஸ் பண்ண போகிறோமோ, நான் தான் சொல்கிறேன் ரொம்ப கேர்லெஸ் அப்படின்ட்டு, ரொம்ப பாஸ் பண்ண போகிறோமோ இல்லையோ அப்படின்னு எந்த விதமான பயமே எனக்கு வரவே இல்லை. அப்போது எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா இன்னொரு ஆஃப்லைன் டெஸ்ட் எழுத போகும்போது ஒரு இன்ஸ்டியூட்டில் மேக்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25 ஒரு 4 தான் போட்டேன். தெரியவே இல்லை மேக்ஸ் அப்படிங்கிறது. ஏன்னா நான் எல்லா சப்ஜெக்ட்டும் படிச்சுட்டேன், மேக்ஸ் பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு மேக்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 2 வாரம் உட்காந்து மேக்ஸ் மட்டும்தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஓரளவு நம்ம எல்லா டாப்பிக்கும் கிளாஸ் எடுத்ததுனால நிறையா ப்ரிப்பேராக இருந்ததுனால நிறையா வந்து படித்தாச்சு. ஸோ 2019 எக்ஸாம் வந்துச்சு, பயம் அவ்வளோவெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. ரிலாக்ஸாக தான் போயிருந்தேன், நான் இப்போ சொல்கிறேன் நான் பயந்துக்கிட்டு எழுதலை, ரிலாக்ஸாக தான் போயிருந்தேன். ஆனால் இன்னொன்று என்ன அப்படின்னா நான் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து தமிழ் படிச்சினோம், தமிழில் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆக்சுவலாக நீங்கள் குரூப் 4 பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2 இருக்கிறதுலே டஃபஸ்ட் எக்ஸாம்னா குரூப் 4 தான். ஏன்னா நீங்கள் குரூப் 2 வந்து காம்படிஷன் கம்மியாக இருக்கும். ஏன்னா டிகிரி இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் வருவாங்க, மெயின்ஸ் கொஞ்சம் தான் வருவாங்க, குரூப் 1 அதை விட கம்மியாக இருக்கும். ஆனால் குரூப் 4 அப்படிங்கிறவங்க 10,000 வேகன்சி கிட்டத்தட்ட 12 லட்சம் பேர் 15 லட்சம் பேர் வருவாங்க. ஸோ காம்படிஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு காம்படிஷனான எக்ஸாமில் பயப்படவே இல்லை எனக்கு. ஸோ தமிழ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் போய் எழுதணும். தமிழ் அந்த மாதிரி இதில் 95 மேலே போட்டால் தான் உங்களுக்கு ஜாப்பே கன்ஃபார்ம் ஆகும். நீங்கள் 90 அபோவ் போட்டாலும் பாஸ் பண்ணவங்களோட மெஜாரிட்டி மார்க்ஸ் கேட்டிங்கன்னா தமிழில் 90 அபோவ் தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஆனால் நான் என்னுடைய தமிழ் மார்க் 87 தான். நான் நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக் அப்படிங்கிறது எக்ஸாமில் பண்ணேன். ரொம்ப டெப்த்தாக ஆக்சுவலாக நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஆழமாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க. பார்த்தவொடனே ஒரு கொஸ்டின்ஸ் கான்செப்ட் தெரியும், ஆனால் இது வராது இவன் கஷ்டமாக தான் கேட்பான் அப்படிங்கிற லெவலில் யோசித்து என்ன பண்ண நிறையா தப்பு பண்ணோம். அந்த மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா 13 கொஸ்டின்ஸ் தப்பு, 87 தான். எனக்கு வந்து ஜிகே வந்து கொஞ்சம் கை கொடுத்துச்சு. நான் மேக்ஸ் பார்த்ததுனால மேக்ஸில் வந்து 25-24 வந்து போட்டோம். பாலிட்டி எக்கனாமிக்ஸ் எல்லா ஜிகே ஃபுல் அண்ட் ஃபுல் தரவு வச்சதுனால 83 வந்து போட்டோம். ஸோ 87+83 ஸோ 170 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வந்து போட்டாச்சு. ஸோ குரூப் 4 வந்து அந்த எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து முடித்து பார்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அதுக்கப்புறமும் கண்டினியூஸாக என்ன பண்ணோம் அப்படின்னா கிளாஸஸ் நான் எடுத்துக்கிட்டு இருந்தோம், அண்ணா வீடியோவில் சேனல் போட்டுக்கிட்டு தான் இருந்தோம். இதுக்கிடையில நாங்கள் நான் அண்ணா அப்புறம் எங்கள் ப்ரோ ஜெயச்சந்திரன், ஸோ அவர் ஒரு ஃப்ரெஷர் தான், அப்போ தான் வந்து 2019 தான் வந்து முடித்தார். நாங்கள் மூணு பேர் சேர்ந்து என்ன பண்ணோம் அப்படின்னா விருதுநகரில் ரூம் எடுத்து இந்த மாதிரி செட்டிலாக போயிட்டே தான் இருந்துச்சு அப்படின்னு. ஸோ அந்த கேப்பில் தான் லாக்டவுன் அப்படிங்கிறது வந்து போட்டாங்க. லாக்டவுன் போட்டதுக்கப்புறம் ஆக்சுவலாக கவுன்சிலிங் நான் வந்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் கரெக்டாக லாக்டவுன் போட்டாங்க. இன்னொன்று நான் சொன்னால் என் கூட படித்தவங்க வந்து என் இன்ஸ்டியூட்டில் படித்தவர் தான் ப்ரோ தான், அவர் வந்து 178 கொஸ்டின், நான் 170 கொஸ்டின், அவர் ஃபஸ்ட் நாள் கவுன்சிலிங், எனக்கு 24வது நாள் கவுன்சிலிங். ஸோ காம்படிஷன் எந்த அளவுக்கு இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு 8 கொஸ்டின் தான், 8 கொஸ்டின் தான், அந்த 8 கொஸ்டினுக்கு 24வது நாள் கவுன்சிலிங். ஸோ வந்து எவ்வளோ காம்படிஷன் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ பிப்ரவரியில் நான் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி வந்ததுக்கப்புறம் கரெக்டாக வந்து லாக்டவுன் போட்டாங்க. இன்னொன்று கவுன்சிலிங் போகிறதப்பெல்லாம் நான் அண்ணா தம்பி தான் வந்து போயிருந்தோம். கவுன்சிலிங்னா என்ன எப்படி இருக்கும்னு ஃபஸ்ட்டு யாருக்குமே தெரியாது, உள்ளே போய் பார்த்தா தானே தெரியும். உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. எல்லோரும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணிட்டு வந்தாங்க, நமக்கு குரூப் 4னா ஏதோ ஒன்று தருவாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் போயிருந்தோம். நீங்கள் நாளைக்கு கவுன்சிலிங் போகிறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு ஐடியாவை கேதர் பண்ணிட்டு போங்க. கிட்டத்தட்ட குரூப் 4ல ஒரு 150 டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு மேலே இருக்குது, 150 டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஒவ்வொன்றுலையுமே நிறைய வேகன்சிஸ் அப்படிங்கிறது இருக்குது, ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமான ஒர்க் நேச்சர் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து கவுன்சிலிங் இப்போலாம் வந்து அதுக்கப்புறம் அந்த கவுன்சிலிங்கில் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா
உங்களுக்குலாம் வந்து இது கொடுத்துட்டாங்க, நோட் பேட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் உங்க நீங்கள் பார்த்துக்கலாம் லைவாக. அதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த கம்யூனிட்டிக்கு இந்த இந்த டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க. அவருடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் டைம் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு நாலு சப்ஜெக்ட் நாலு டிபார்ட்மெண்ட் வந்து அந்த கோடு மட்டும்தான் நீங்கள் மென்ஷன் பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 1 minutes தான் தருவாங்க. நீங்கள் உள்ளே போய் என்ன டிபார்ட்மெண்ட்டாக அந்த டிபார்ட்மெண்ட் பேர் கூட சொல்லக்கூடாது, கோடு தான் சொல்லணும். உங்களுக்கு உங்களோட இதில் வேக்கன்ட் இருந்துச்சுன்னா உங்கள் அவங்க ஓகே உடனே வந்து உங்களுக்கு ஒரு 15 minutes என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டர் வந்து கொடுத்துருவாங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுத்துருவாங்க. இல்லை அப்படின்னா அடுத்த டிபார்ட்மெண்ட் டக்குன்னு சொல்லணும். ஸோ அதெல்லாம் உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியுது. அதுக்கப்புறம் தான் அண்ணா இந்த மாதிரிலாம் இருக்குது டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஃபோன்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ண விட்டதுனால அப்போ தான் உட்காந்து ஒரு நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்துச்சு எனக்குமே. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷன், மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. சர்வேர்லாம் இருந்துச்சு. ஸோ கோர்ட்டு இந்த மாதிரி நிறையா இருக்கும்போது நம்ம வந்து அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறனால ஒர்க் இல்லாத டிபார்ட்மெண்ட், ஒர்க் இல்லாத டிபார்ட்மெண்ட் எதுவுமே கிடையவே கிடையாது. இருந்தாலும் ஓரளவுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாத டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டோம்னா எல்லாரும் அக்ரி டிபார்ட்மெண்ட்டை ரெஃபர் பண்ணாங்க. அக்ரி டிபார்ட்மெண்ட்டு இருந்துச்சு, காலியாக போகிற ஸ்டேஜில் வந்து இருந்துச்சு. ஸோ அக்ரி டிபார்ட்மெண்ட் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் எடுத்து முடித்து வந்ததுக்கப்புறம் லாக்டவுன் போட்டாங்க. லாக்டவுன் போட்டு கடைசியாக 2020 ஆகஸ்ட்டில் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி இப்போ வந்து 1 year ஆயிடுச்சு. ஸோ இதுக்கடையில் நிறையா வந்து எனக்கு வந்து கல்யாணம் ஆகி நிறையா வந்து நான் நிறையா டக்கு டக்குன்னு நிறையா பண்ணிட்டேன். ஸோ இப்போவுமே இப்போ வந்து குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்து இருக்கோம். அப்பப்போ போயிட்டு அண்ணா கூட பார்த்துட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளை மறுபடியும் வந்து புஷ்அப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா வந்து வீடியோ வந்து நிறையா போட்டுட்ருக்கேன். இப்போ மறுபடியும் நிறையா வீடியோங்கிறத விட குரூப் 2க்கு படிச்சுட்டு தான் இருக்கேன். ஏன்னா வந்து குரூப் 4 அப்படிங்கிறதுல வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆக முடியாது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி முன்னே நாங்கள் தான் முதல் தலைமுறை பட்டதாரி, நாங்கள் தான் எல்லாமே பண்ணணும். ஆல்ரெடி ஒரு பேக்ரவுண்ட் இருந்தால் நம்ம வந்து குரூப் 4ல ஓரளவுக்கு ரன் பண்ணலாம். எல்லாமே நம்ம தான் பண்ணணும் அப்படிங்கிறப்போ ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு நம்மளையும் பார்த்துக்கிட்டு எல்லாமே பண்ணணுங்கிறப்போ ஸோ இந்த 20,000 சேலரியில் அவங்களால ஃபேமிலி ரன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ஒன்று வந்து வீட்டில் ஒரு சப்போர்ட் இருக்கணும், அப்படி இல்லைனா தனியாக ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இப்போ மறுபடியும் குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன். குரூப் 2 ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப மோசமாக வீட்டுக்கு. நான் எடுத்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு வித வேறு மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டாக வந்து இருக்குது. இது வந்து ஒர்க் இல்லாத டிபார்ட்மெண்ட் தான், ஆனால் வேறு மாதிரி ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இதில் நிறையா இருக்குது. ஸோ அதனாலையுமே நிறையா படிக்க முடியல. ஓரளவுக்கு இப்போதைக்கு தமிழ் படிச்சிருக்கேன். குரூப் 2 கிட்டத்தட்ட May 21 வந்து வரப்போகுது, குரூப் 2 குரூப் 3 அப்படிங்கிறது. ஸோ தமிழ் முடிச்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஜிகே பழைய ஜிகே கொஞ்சம் டச்சில் இருக்குது. இன்னொன்று நான் கூட இதே வீடியோவை நான் எப்படி பாஸ் பண்ணேன் அப்படிங்கிற வீடியோலாம் போட்டிருந்தேன். அப்போ கூட சொன்னாங்க உங்களுக்கு பழைய புக்கு புது புக்கு அப்படிலாம் கிடையாது. நான் படிக்கும்போது அந்த சமச்சீர்கல்வி புக்கு புதுசு தான், இப்போவும் அதே சமச்சீர்கல்வி புதுசு தான். ஸோ இப்போ படிக்கிறவங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ்னா சீனியர் ஜூனியர் யாருமே கிடையாது, எல்லாருமே ஃப்ரெஷர் தான். ஏன்னா புக்கு இப்போ தான் லாஸ்ட்டாக தான் மாற்றினாங்க. ரொம்ப இப்போ தமிழ் படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் எல்லாமே புதுசு தானே, மறுபடியும் தமிழ் படிக்கிறது தமிழ் மறக்கக்கூடியது. ஓரளவுக்கு இப்போது 6th to 12th வரைக்கும் படித்து வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் ஜிகே, அதுக்கப்புறம் அந்த 1 month முடியுமா ஓரளவுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னா. ஸோ அதுக்கப்புறம் மெயின்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸோ குரூப் 2 தான் இப்போதைக்கு வந்து மெயினாக இருக்குது, படிச்சுக்கிட்டு தான் வந்திருக்கும். பார்ப்போம் எப்படி நடக்குது அப்படின்ட்டு. ஸோ இதில் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் தென்காசியில் போய் படித்தோம். அங்கே என்னுடைய ரூம்மேட் ஒரு பையன் இருந்தான். ஸோ அவன் சின்ன பையன் தான் இருக்கிறலையே. அவன் வந்து அப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வந்து எங்க கூட ஜாயின் பண்ணான். அவனும் 2019 குரூப் 4ல பாஸ் அடி, ஆக்சுவலாக 18 முடிச்சதுக்கப்புறம் வந்த பையன் தான். கரெக்டாக ஒரு 7 months 8 months படித்தப்பான்னு நினைக்கிறேன். பாஸ் அடி கரெக்டாக 170 questions அவனுக்கு போட்டான். ஃப்ரெஷர் தான். இது எதுக்காக சொன்னால் அப்படின்னா, ஃப்ரெஷராக இருந்து பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஃப்ரெஷராக இருந்தால் கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம், ஆனால் நீங்கள் போடுற எஃபோர்ட் தான் வந்து இன்னும். ஸோ இந்த என்னோடய வீடியோவில் என்ன அப்படின்னா, நான் கஷ்டப்பட்டு படித்தேன் அப்போலாம் நான் சொல்லவே இல்லை. உங்களுடைய தப்பை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. எதெல்லாம் உங்களுக்கு கேர்லெஸ் மிஸ்டேக்கோ அதெல்லாம் முடிஞ்சளவு உங்களை நீங்களே பிஸியாக்கிக்கோங்க. ஏன்னா நார்மலாக நீங்கள் படிப்பீங்க அப்படின்னா ஓகே, ரொம்ப சோம்பேறி லேசியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்டுக்குள்ளே உள்ளே போயிருக்கோங்க. எதை படிக்கிறோங்கிறத விட, எப்படி படிக்கிறோங்கிறத விட, எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சு படிங்க. இம்பார்ட்டன்டானது மட்டும் படிங்க. ஏன்னா ஹார்ட் ஒர்க்கை விட நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் போகிறாங்க, ஸ்மார்ட் ஒர்க் யாருமே போட மாட்டாங்க. ஸோ ஹார்ட் ஒர்க்கோடு சேர்த்து நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த குரூப் 4 குரூப் 2ல பாஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ நானும் பாஸ் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ நான் வந்து குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, தேங்க்யூ. நம்ம வந்து கண்டினியூஸாக அடுத்த எக்கனாமிக்ஸ் வீடியோ அந்த மாதிரிலாம் போகலாம். ஸோ இன்னொன்று என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், இப்போ தமிழ் இருக்குது பார்த்தீங்களா, பழைய தமிழ்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் படிக்க தேவையில்லை. ஏன்னா புதுபுக் தமிழே போதும். இது வந்து உங்களுக்கு வந்து 2 years ஆக போகுது. பழைய தமிழ்லேருந்துலாம் வந்து ஓரளவு கேட்க மாட்டாங்க. தமிழ் மீன்ஸ் வந்து நீங்கள் அந்த 17 மேல்கணக்கு நூல்கள், 17 கீழ்கணக்கு நூல்கள் இந்த மாதிரி ஓரளான ஜிகே மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. மற்றபடி வந்து நீங்கள் பழைய புக்கில் இந்த உரைநடை பழைய புக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா உங்களுக்கு ரெண்டு புக்கையும் படித்தீங்கன்னா நிறையா வந்து கன்ஃபியூஸ் ஆகி இது பண்ணிடுவீங்க. ஏன்னா இதே மாதிரி ஒரு இது நான் படித்த 2019 குரூப் 4லேயே நடந்துச்சு. அப்போ தான் நியூ புக் கொண்டு வந்தாங்க, இருக்கிற எல்லாத்தையுமே படித்தாங்க, பழசையும் படித்தாங்க புதுசையும் படித்தாங்க, கன்ஃபியூஸ் ஆகி நல்லா படித்தவங்களும் நிறைய பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க. அதனால் எது படிக்கிறோன்னு இம்பார்ட்டாக தெரிஞ்சு படிங்க. தமிழ் 6th to 12th வரைக்கும் இருக்கிறது மட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் படித்தா போதும். நீங்கள் நாளைக்கு எக்ஸாமுக்கு அப்புறம் பழைய புக்லேருந்து கேட்டாங்க அப்படின்னு நீங்கள் வேணால் கேளுங்க, நான் வேணால் அதுக்கு ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் 6th to 12th வரைக்கும் மட்டும் படிங்க. இதுவே எனாஃப் தான் தமிழ், இதுவே உங்களுக்கு பெரிய கடல் மாதிரி தான் வந்து இருக்கும். ஓகே, தேங்க்யூ. எல்லோரும் பாஸ் பண்ணுங்கள், நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.